வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேஷன் புக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரின்ஸஸ் கட் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவைப்படுற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக் நைட்டிக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதுதான் தேவைப்படும். இந்த நைட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பிளாக்கெட் வைக்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணுற நைட்டியோட ஸ்கெச் அண்ட் பேட்டர் டிராஃபிங் இதிலே கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ்வல் நைட்டி மெட்டீரியல் தான். இதில் வந்து 3 meters ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 15 ÷ 2, 7.5. அப்புறம் வந்து நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து 4 inches வச்சு மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக் டெப்த் வந்து 3.5 inches வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த 3.5 inches வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ 2 inches வச்சு நான் பேக்குக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஸ்லோப் 1/2 inch வச்சு நான் 2 points கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து 7.5 inches வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த இது பாயிண்ட்லேருந்து நான் பஸ்டேரியா மார்க் பண்ணுறேன். பஸ்டேரியா 11.5 ப்ளஸ் சீம் 11 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு 1 1 1.5 inch வச்சு நான் ஒரு மார்க் போட்டு அதை பென் கொடுத்து கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து 18 inches, அந்த பாயிண்ட்லேருந்து வைக்கும்போது 18 inches வரணும். லைக் உங்களுக்கு வந்து ஹாஃபாக வரும், 9 inches வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கானு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரின்சஸ் கட்னால நான் ஃபஸ்ட்டு வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்க போகிறேன். மேலேருந்து ஒரு 15 inches 16 inches வச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிஸ்ட் கரெக்டாக வரும். ஸோ வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 11 ப்ளஸ் 1 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பஸ்டையும் வெயிஸ்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பாயிண்ட் வந்து நான் ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக நைட்டி கட் பண்ணுவோம். இதுலேருந்து தான் நம்ம பிரின்சஸ் கட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஒரு 8 inches அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக் இல்லை. உங்களுக்கு ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நார்மலாக ஸ்லீவ் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ தான் ஃபேப்ரிக் இருக்குது அப்படிங்கிறனால நான் அதவே அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இப்போது லென்த் வந்து 8 inches இருக்குன்னா நான் வந்து பாதியாக டிவைட் பண்ணி சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1/2 inch மட்டும் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் அங்கிருந்து ஒரு பன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18 inches இருக்குன்னா 9 inches வரணும், அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி வராட்டி நீங்கள் கீழே இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு துணி இல்லாட்டி மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு துணி இருந்தால் கரெக்டாக ஸ்லீவ் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தனியாக ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நான் ஃப்ரண்ட் பென் கொடுத்துக்க போகிறேன் ஒரு பார்ட்டில்.
ஸோ ஃப்ரண்ட் பெண்ட் மார்க் பண்ணோன்னே ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்கோட நெக்கு ரெண்டுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ப்ரின்சஸ் கட் வைக்க போகிறதுனால கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து பஞ்ச் பண்ணி பின்னாடி இருக்கிற பார்ட்டுக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட்க்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அந்த வெயிஸ்ட் பார்ட் எடுத்தோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 4 இன்ச் எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 10 or 11 இன்ச்சஸ் வைக்கிறேன். 10 11 இன்ச் வச்சு அங்கேயும் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த டார்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து உங்களுக்கு லூஸாக தான் வேணும். ஸோ டார்ட் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான கட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ மேலேருந்து நான் கீழே ஜாயின் பண்ணணும். ஸோ கீழே வந்து அதே அளவுக்கு வைக்க மாட்டோம், அதை விட அதிகமாக வைப்போம். ஸோ ஃபேப்ரிக்கோட ரெண்டு ஃபேப்ரிக் கீழே லென்த் வந்து ஒரு 20 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 இன்ச் மார்க் பண்ணி அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கர்வாக ஜாயின் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் போகும் அப்படிங்கிறனால இன்னும் 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் மார்க்கிங் முடிஞ்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் பெண்ட் கொடுக்கலை, நீங்கள் கடைசியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். இந்த ஜாயின் பண்ணவங்களே அந்த ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட் ஜாயினில் வச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் வித்தில் நல்ல நீளமான ஃபேப்ரிக் கான்ட்ராஸ்ட் கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த பிரின்சஸ் கட் நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ.